ரயில் நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். ரயில்வேல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரயில்வே வாரியத்தின் சார்பில் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட புதிய ரயில் ஒப்புதல் கடிதம் பற்றி ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஒப்புதல் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மீதி 2 ரயில்களுக்கான அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5ஆம் தேதியே இந்த அறிவிப்பு வந்திருந்தாலும் இந்த அறிவிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த அறிவிப்பில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வண்டி நம்பர் 2205-2206 மேற்கு வங்காள மாநிலம் பொருளியாலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இயக்கப்படும் வாரம் இருமுறை ரயில் திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிப்பு செய்து அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த அறிவிப்பின் கூடவே இந்த ரயிலுக்கான வழித்தடத்தையும் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய திருத்தணி, புத்தூர், ரேணிகுண்டா ஆகிய பகுதிகளிலிருந்து மாற்றி அமைத்து இதுவரைக்கும் போயிட்டு இருந்த வழியிற்கு பதிலாக இனிமேல் காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக பயணிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. விழுப்புரம் ரயில் திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்ட வழித்தடத்துல இந்த ரயில் விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களை நின்று திருநெல்வேலி வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு மற்றும் வழித்தட மாற்றம் இது எல்லாமே அந்த அறிவிப்புல தெளிவாகவே போட்டிருந்தாங்க. இதன் மூலம் திருநெல்வேலியிலிருந்து மேற்கு வங்காளம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு புதிய ரயில் வந்து கிடைச்சிருக்கு. கூடவே போனஸா இந்த ரயில் வழித்தடம் மாற்றப்பட்டதால இந்த ரயில் ஏற்கனவே நின்று செல்லக்கூடிய திருவண்ணாமலை மற்றும் புதிய வழித்தடத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டாப்பிங்கான பெரம்பூர் இடையே நேரடி இணைப்பு கிடைச்சிருக்கு. இது வாரம் இருமுறை இந்த இணைப்பு கொடுக்கறதால நீண்ட நாள் கோரிக்கையான திருவண்ணாமலை சென்னை இடையே நேரடி ரயில் சேவைக்கு இது ஒரு தற்காலிக மருந்தாக அமைஞ்சிருக்கு. இந்த ரயிலுடைய நீட்டிப்பை பற்றி பார்த்துட்டோம். சரி, இந்த ரயிலுக்கான பெட்டிகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ரயில் விழுப்புரம் புருளியா இடையே வாரத்துல 2 முறை இயங்கிட்டு இருந்தாலும் இந்த ரயிலுக்கு மொத்தம் 2 செட் ரயில் பெட்டிகள் இருக்கு. இந்த ரயில் பெட்டிகளை வச்சு இன்னும் 2 ரயில்களை இயக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 3 ரயில்களுக்குமே இந்த 2 ரயில் பெட்டிகள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. என்ன அந்த மீதி 2 ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரத்திலிருந்து காரக்பூர் வரைக்கும் வாராந்திர ரயிலாக இயங்கிட்டு இருந்த வண்டி நம்பர் 2203-2204 இந்த ரயிலுக்கான பெட்டிகளுமே இந்த 2 செட் ரயில் பெட்டிகள் இருந்துதான் RSA அதாவது ரேக் ஷேரிங் முறையில இயங்கிட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி கன்னியாகுமரி வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலான வண்டி நம்பர் 1686-1686-2 இந்த ரயிலுமே இந்த ரயில் பெட்டிகளை வச்சுதான் ரேக் ஷேரிங் முறையில இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரயிலை விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு நீட்டிச்சுட்டாங்க அப்படின்னா ரயில் பெட்டிகளும் விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போயிடும். அப்போ ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 ரயில்களுக்கான நிலை என்ன, எப்படி இனிமேல் இந்த 2 ரயில்களை இயக்குவாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துச்சு. அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே நம்ம மேலே பார்த்த மாதிரி இந்த விழுப்புரம் ரயில் இனி திருநெல்வேலி போகிறதுனால அதோட 2 செட் ரயில் பெட்டிகளும் திருநெல்வேலிக்கு போக போகுது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே பாண்டிச்சேரியிலிருந்து மங்களூர் வரைக்கும் வாரத்தில் 2 முறை ரயிலாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய வண்டி நம்பர் 1685-1685-1687-1688 ஒரு 2 ரயிலுக்கு 4 நம்பரா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ரயில் கொஞ்சம் வித்தியாசமான வண்டிங்க. ஏன்னா மங்களூர் பாண்டிச்சேரி இடையே வாரத்தில் 1 முறை இந்த ரயில் கரூர் திருச்சிராப்பள்ளி வழியாக விழுப்புரம் வந்து போகும். இன்னொரு முறை இந்த ரயில் சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் வழியாக விழுப்புரம் வழியாக பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டு போகும். ஸோ வாரத்தில் 2 முறை இரு வேறு வழித்தடங்கள் வழியாக கரெக்டாக மங்களூர் பாண்டிச்சேரி இடையே இயங்கிட்டு இருந்த இந்த ரயில் பெட்டிகள் இப்போ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த இந்த காரக்பூர், விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி ஆகிய ரயில் பெட்டிகளோட தன்னுடைய ரேக் ஷேரிங்கை அமைச்சுக்கு போகுது. இதுவரைக்கும் இந்த மங்களூர் பாண்டிச்சேரி வண்டி ஒரே ஒரு செட் ரயில் பெட்டிகளை வச்சு எந்த ரயில் கூடையும் ரேக் ஷேரிங் பண்ணாமல் செப்பரேட்டாக இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக இந்த ரயில் இந்த ரேக் ஷேரிங்குள்ளே இணையிறதுனால இந்த ரயிலும் காரக்பூர், விழுப்புரம் ரயிலும் பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி வாராந்திர ரயிலும் இனிமேல் வந்து ரேக் ஷேரிங் முறையில் இயங்க போகுது. இதற்கு கூடுதலாக 1 செட் ரயில் பெட்டி வழங்க இருக்கிறாங்க ரயில்வே வாரியத்திலிருந்து. ஸோ இந்த பிரச்சனை விழுப்புரத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மங்களூர் பாண்டிச்சேரி வாரத்தில் 2 முறை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரயிலுக்கு மொத்தம் 5 ஜென்ரல் கோச் தனியாகவே இருக்குது. இது இல்லாமல் SLR மற்றும் SLRD 2 கோச் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினை வந்து ரேக் ஷேரிங் முறையில் காரக்பூர், விழுப்புரம் இடையே இயக்குறாங்க அப்படின்னு வரும்போது
ஒரு நார்த் இந்தியா போகக்கூடிய ட்ரெயினில் 5 ஜென்ரல் கோச்சோட இனிமேல் இயங்குமா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் வருது. எனிவே இயங்குச்சுன்னா சந்தோஷம்தான், பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பெட்டிகளில் ஏதாவது மாற்றம் வருதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்படியே இங்கே திருநெல்வேலி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து நீட்டிப்பு செஞ்சு திருநெல்வேலி வர்றது மட்டும் சந்தோஷமான விஷயம் கிடையாது, கூடவே புதுசாக 2 செட் ரயில் பெட்டிகளும் வருது. இந்த ரயில் இனிமேல் திருநெல்வேலியிலிருந்து வாரம் 2 முறை ரயிலாக புருளியா வரைக்கும் போயிட்டு வந்தால் கூட, இந்த 2 செட் ரயில் பெட்டிகளை வச்சு திருநெல்வேலியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும், அல்லது ஒரு 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் இன்னொரு சிறப்பு ரயில் வாரம் 2 முறை கூட இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது நிரந்தர ரயிலாக கூட இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புருளியா விழுப்புரம் ரயில் திருநெல்வேலிக்கு வர்றது, திருநெல்வேலிக்கு ஒரு புது ரயிலாக இருந்தால் கூட இன்னொரு புது ரயிலை வரவேற்பதற்கு கூட திருநெல்வேலி மக்கள் தயாராக இருங்க, உங்களுக்காக தான் காத்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் ரயில்வே வாரியம் இன்னொரு புதிய ரயிலை திருநெல்வேலியிலிருந்து இயக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படிங்கிறதுல. நான் உங்க தாகிர், நீங்க பார்த்துருக்கிறது ட்ரெயின்வே. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.